பல நாட்களாக போலீஸுக்கு டிமிக்கி கொடுத்து வந்த சைக்கிள் திருடன் சிக்கினான். ஹார்ட்வேர் கடையில் வேலை செய்கிறேன் என்று கூறி ஏரியாவை ஒரு ரவுண்டு விட்டு போலீசாரிடம் மாட்டாமல் இருக்க வேண்டும் என்று பார்த்து பார்த்து பூட்டாத சைக்கிளை பாக்கெட்டில் வைத்து பறந்துள்ளான் பல்லாவரம் திருநீர்மலையைச் சேர்ந்த திருட்டுக்குமார். கடந்த ஏப்ரல் 10 பம்மலில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் வசிக்கும் ராஜகோபாலின் மகள் மிதிவண்டியில் கடைக்கு சென்றுள்ள போது கண்ணிமைக்கும் நேரத்தில் களவாடியுள்ளார் கெட்டிக்கார குமார். இதை அடுத்து மகளின் தந்தை ராஜகோபால் சங்கர் நகர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் ஆய்வாளர் வெங்கடேசன் தலைமையில் அமைக்கப்பட்ட தனிக்குழுவின் தீவிர அலைசலில் சிசிடிவி கேமரா உதவியுடன் சைக்கிள் குமாரை கைது செய்துள்ளனர் காவல்துறையினர். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் அதிர்ச்சி அளிக்கும் தகவல்களை கக்கினார் குமார். அது என்னவென்றால், சைக்கிள் காணாமல் போனால் உரிமையாளரும் ஒன்றும் நடவடிக்கை எடுப்பதில்லை, அப்படியே புகார் அளித்தாலும் காவல்துறையினர் கண்டுகொள்வதில்லை என காவல்துறையினரை குமார் கலாய்த்துள்ளார். யாரும் கண்டுபிடிக்க கூடாது என வட மாநிலத்தவர்களிடம் விற்றுவிடுவதாகவும் வீராபாக கூறியுள்ளார். அவன் அளித்த தகவலின் பேரில் வட மாநிலத்தவர்களிடமிருந்து 40 சைக்கிளை பறிமுதல் செய்தனர் காவல்துறையினர். இன்னும் மிச்சமுள்ள 40 சைக்கிளை தேடும் பணியில் தீவிரமாகியுள்ள போலீசார் பறிமுதல் செய்த சைக்கிளின் உரிமையாளர்களை எங்கு சென்று தேடுவதென திக்குமுக்காகி கிடக்கின்றார்கள்.